எலும்புகளை இரும்பாக்கி, சதைகளை சிமெண்டாக்கி, குருதி ரத்தத்தை தண்ணியாக்கி, எலும்புகளை செங்கலாக்கி கட்டப்பட்ட கட்டடம் தான் நான் இதை சொல்லுவேன். தமிழ்நாட்டினுடைய தாஜ்மஹால் என்ற அளவுக்கு நீங்க சொல்லும் போதே தெரியும் எந்த அளவுக்கு நீங்க வியக்கிறீங்க. 300 ஆண்டுகளுக்கு பின்னாடி நோக்கி பார்த்தால்தான் தாஜ்மஹால் அதிசயம். தாஜ்மஹாலோட 100 மடங்கு பிரம்மாண்டம் இதுக்குள்ள இருக்கும். ஆன்மீக மயமா இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா சார்? மேல எல்லாமே செதுக்கி இருப்பாங்க. இதுவே பார்க்க ஒரு ராஜ அரமனை போலதான் இருக்கும். ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு இங்க இருந்து பாக்குறதுக்கு. இங்க இருந்து இந்த முழு அழகையும் ரசிக்கிற மாதிரி இந்த பகுதி பிரம்மாண்டமா ரொம்ப காஸ்ட்லியான சிலைனா இதுதான் சொல்லணும். ஆதான் ஏவலுடைய சிலையை இது ஒரே கல்லில் செய்யப்பட்டது. பன்னையாறு இல்லத்துடைய இது வந்து பாட்டியாளுக்கான முகப்பு. நம்ம சேர சோழ பாண்டிய மன்னர்களை நினைவுபடுத்தும் விதமாக, அவங்களையும் கௌரவப்படுத்தும் விதமாக இது அமைக்கப்பட்டிருக்கு. இது இந்த மாடல் பர்டிகுலரா ஒரு ராஜா உட்கார்ந்து சுத்தி வர மாதிரி. ராஜா உட்கார்ந்தாலும் இப்ப நம்ம தான் ராஜா. பிகைன் உட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்னைக்கு ஏழைகளின் ஊட்டியாம் ஏலகிரியில் இருக்கக்கூடிய ஏஆர் தங்கக்கோட்டைக்கு தான் வந்திருக்கோம். இங்க உள்ள நுழைஞ்ச உடனே அவ்வளவு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டம் நம்மளுக்காக காத்திருந்தது. என்னன்னா, அந்த காலத்துல மன்னர்களுடைய கட்டிடங்கள் எப்படி இருந்ததோ அதனுடைய வாயில் அப்படின்றது அப்படி இருந்தது. உள்ள நுழைஞ்சு பார்க்கும்போது ரோமானிய கட்டிடக்கலை எப்படி இருக்குமோ அப்படியே இந்த கட்டிடங்களானது உருவாக்கப்பட்டிருக்கு. இதை பத்தி நான் சொல்றதை காட்டிலும் நம்ம எல்லாருக்குமே பிரியமான தமிழ் செல்வன் சார் சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். அதுக்காக அவர் காத்துக்கிட்டு இருக்காரு, அவரை சந்திக்கலாம் வாங்க. வணக்கம். வணக்கம். வாங்க, ரொம்ப நல்லா இருக்கு. இவ்வளவு பெரிய உழைப்புக்கு சொந்தக்காரர் ராமமூர்த்தி சார், அவருடைய அன்பிற்கும் நட்பிற்கும் இலக்கணமானவர் தான் தமிழ் செல்வன் சார். உங்களை இந்த இடத்துல பாக்குறது ரொம்ப பெரிய மகிழ்ச்சியா இருக்கு சார். அன்புக்கும் நட்புக்கும் பாத்திரமான ராமமூர்த்தி சாருடைய விருப்பம் இது. திறந்ததுலேருந்து அவர் இதை நீங்க தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். தமிழகத்தில் இருக்கிற ஏழை எளிய மக்கள் இந்த ஸ்டார் ஓட்டருக்குள்ளாம் போக முடியாது, ஒரு அமெரிக்கா போக முடியாதுங்க, இதெல்லாம் எப்படி இருக்குன்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் உள்ள தங்கலனாலும் ஒரு சிறு கட்டணத்தோட இதில் 3 ஃபால்ஸ் இருக்கு. உள்ள எல்லா இடத்துலையும் நின்று போட்டோ எடுக்க அனுமதிச்சிருக்கிறார். யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் வரலாம். இதோடைய சிறப்பு, முதல் சிறப்பு அதுதான். நான் 5 ஸ்டாரையே பார்த்தது இல்லை. அமெரிக்காவில் ஒரு மாளிகை எப்படி இருக்கும், ரோமாபுரி மாளிகை எப்படி, இத்தாலியில் எப்படி இருக்கும்லாம் ஒரு கற்பனை இருக்க ஏழைகளுக்கு. அந்த ஏழையுடைய கனவுலாம் நினைவாக்கும் வகையில் அவர் இதை 10 காலமாக இது ஒவ்வொரு இடத்தையும் அவராகவே டிசைன் பண்ணி, இந்த கேப்பு கூட ஒரு சோபாவுக்கும் சோபாவுக்கும் கேப்பு, ஒரு பொருளுக்கு பொருளுக்கு கேப்பு, ஒரு இன்ஜினியரோ யாருமே கிடையாது, தனி மனிதனா ஆக்களுக்கு ஐடியா மட்டும் கூப்பிட்டு கொடுத்து இது எப்படி பண்ணுங்கன்னு சொல்லி உருவாக்குறது. அதனால தான் அந்த காலதாமதம். ஒவ்வொரு இடமும் எந்த இடத்த நம்ம போட்டோ எடுக்கலாம், எந்த இடத்த மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு வந்தவங்க தங்களை மறந்து வியந்து இந்த இடத்த விட்டு போக முடியாமல் போனாலும் நினைத்து கொண்டே தாங்களும் வந்தவங்க பிறரும் வர வைக்கணும்னு இங்கிருந்து வீடியோ கால் போட்டு காட்டுறது, போட்டோ எடுத்து காட்டுவது, இந்த மாதிரி பணிகள்லாம் ஈடுபட்டுட்டாங்க மக்கள். அப்படி ஒரு சொல்ல எங்களுக்குமே வியப்பாக இருக்குது சார். அனைத்தும் பார்ப்போம். இதுவே பார்க்க ஒரு அரண்மனை மூலம் இருக்கும். ரிசப்ஷனே ஒரு மிகப்பெரிய ராஜ அரமனை போலதான் இருக்கும். மேல பிசினஸ் ரூம்புங்க. சொன்ன மாதிரி அந்த முகப்பே வரவேற்பறையில ஆன்மீக மயமா இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா சார்? மேல எல்லாமே செதுக்கி இருப்பாங்க பாத்துக்கலாம். ஒவ்வொரு ஃப்ரேமுமே எதையுமே மிஸ் பண்ணது. யானையில இருந்து, விளக்குல இருந்து, எப்படி இங்கே நின்று ஒரு மணி நேரம் பாக்குறதுக்கு உண்டான எல்லா விஷயம் இருக்கும் போல இருக்கு சார். ஒரு ரிசப்ஷன்ல அந்த மாதிரி ஒரு பசு வைக்கிறது சிறப்புன்னு நினைப்பாங்க. இது மாதிரி இங்க ஆயிரக்கணக்கில் இருக்கு. அந்த பக்கம் பசுன்னு, அந்த பக்கம் காமந்தேன்னு வச்சிருக்காங்க அவர் அரமனைக்குள்ளுக்கு. இது ஒரு ரிசப்ஷன்ல ஒரு வெயிட்டிங்க்கு. நீங்களே பிளீஸ் சோஃபா போட்டிருப்பாங்க. இங்கேயும் ஒயிட்டில் ஒரு ஹால் ஒதுக்கியிருக்காங்க. இப்போ இதை கூட பார்த்துருப்பீங்க, ரிசப்ஷன் இரு பக்கமும் இருக்கும். இங்கே எப்படி பிரேம் இருக்கோ அந்த பக்கமும் இருக்கும். இது ஒவ்வொன்றும் ஒரு கலைநயத்தை குறிக்கக்கூடியது. இது பிஸ்னஸ் காலுக்கு போகிறோம். பிசினஸ் ஆலா அறிவிச்சிருக்கப்பட்டிருக்கு. இதோட பிரமாண்டத்தை பார்க்கலாம். இருக்கும், அவ்வளோ அழகா இருக்கு இல்லையா சாமா. ஒவ்வொரு இந்த பிசினஸ் ரூமுங்கிறதுக்கும் ஒவ்வொரு ரூமுக்கும் இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. அழகானதான் ஒவ்வொரு மேல் விளக்கு அலங்காரம், எந்த ஒரு இது இருக்காது. கதவுல கூட ஒரு அலங்காரங்கள். இப்படி இந்த லென்த்து பார்க்கவே ஒரு கண்கொள்ளாத காட்சி அமைக்கப்பட்டிருக்கு. லெஃப்ட் ரைட் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு விஷயங்கள் அமைஞ்சிருக்கு. ஆமாம், அப்படிதான் இந்த ஃப்ரேம்லாம் தேடி பிடிச்சி நூற்றுக்கணக்கான ஃப்ரேம்களை இங்கே அழகுபடுத்தியிருக்கிறாங்க. பாதை பார்க்கறக்கே அவ்வளவு அழகா இருக்கு. எல்லா விளக்குகளையும் எரியும் போது கண்ணை வச்சா கண்ணை எடுக்காம பாத்துட்டு சொல்லுவாங்க இல்லையா, அது போல ஒரு காதலி போல திங்களும் போறாரு மக்கள் மனதில். முக்கியமான விஷயம், இப்ப எல்லாமே இது நான்வெஜ்னு நினைச்சிருவாங்க, அப்படி இல்லை. இது ஒன்லி ஜெயின் ஹால்னு பேர், வெஜிடேரியனுக்கு நாலு வெஜிடேரியன் மட்டும் இந்த ஹாலுக்கு. இதோட கிச்சன் டைனிங் எல்லாம் கீழே
ஒரு 300-400 நம்பர் சோக்கர்லான் இருக்கு. அவங்க மிக தூய்மையை விரும்புவாங்கிறதுக்காக அது ரொம்ப அதை அந்த லாஸ்ட்டில் வச்சுட்டு இந்த லாஸ்ட்டில் அவர் பிளான் பண்ணி ராமூர்த்தி சார் வந்து வச்சுருக்காரு. அதுக்கு எதுக்கும் துளி கூட தொடர்பு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால நம்ம மேலே பார்த்த அந்த ஜெயின் ஹாலு மேரேஜ் ஹாலுடைய ட்ரைனிங் இது. இதுக்கு தனி கிச்சனும் உள்ளே கொடுத்துருக்காங்க. அதுக்கு தனி உள்ளே எல்லாம் ஸ்டோர் ரூம் அதுக்குள்ளே இந்த பேக் சைடு எல்லாமே ஓகே. ஃபேஸு அது ஹால் அளவுக்கு இதுவும் ஃபேஸ் எவ்வளோ கூட்டம் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு ஒரே பந்திலேயே நடராஜா சிலைகள்லாம் கொடுத்து வாழல. இன்னும் நிறைய ஒர்க் இருக்குது. இப்போ நானுஜோடைய ஹாலுக்கு வந்துட்டோம். இதுதான் நானுஜி ட்ரைனிங்கு ரெஸ்டாரண்ட் ட்ரைனிங்கும். இப்போ பபேக்கு இது அதுக்கு கூட ஒரு அலங்காரங்கள் அவங்க ரொம்ப அற்புதமாக இருக்கே சார் அந்த கிரீடங்களை எல்லாம் வச்சு. அதே மாதிரி இந்த ஃபேன் வந்து அந்த இன்ஜின் மேலே இருக்கு இல்லைங்களா, இது புதுசாக நான் இங்கே நானும் இங்கே பார்த்தேன். ஆமாம், இதை வந்து சாருடைய மகள் அன்பு மகள் வந்து அவங்களே ரெடி பண்ணியிருக்காங்களாம். ஒரு கம்பெனி வச்சு இது அந்த சாமரவீசரை ஆமாம் அந்த மாடலில் பண்ணியிருக்காங்க. இது இது மீனாட்சி அம்மனுடைய கிரீடம் அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க. மேலே ஒவ்வொரு இடத்தையும் கூட அவங்க மிஸ் பண்ணாமல் பண்ணியிருக்காங்க. இது நம்ம சொன்ன பிஸ்னஸ் ரூமுங்கிறது ஓகே. அவ்வளோ ஒரு அழகாக இந்த டிஸ்பிளே கூட பார்க்கலாம். ஒவ்வொன்றும் ஒரு காஸ்ட்லியான டிஸ்பிளேக்குள்ளே வைத்து நார்மலி இவ்வளோ ஒரு பிரமாண்டம் இருக்குது. இனி நம்ம பார்க்க போகிறது இதோட பிரமாண்டமான ரூம்களை பார்க்க போகிறோம். இதுவே நல்லா ரொம்ப அழகாக நேர்த்தியாக இருக்குது. இவ்வளோ பெரிய பாத்ரூம் கொடுக்க மாட்டாங்க ஸ்டார் கேட்டரிங்கில். இதே ஒரு பெட்ரூம் அளவு இருக்கும் பாத்ரூம். இவ்வளோ பெருசாக இருக்குது சார். ஆமாம், இதே ஒரு பெட்ரூம் அளவுக்கு கொடுத்துருக்காங்க ஃபேஸ். ஆமாம், நல்ல ஸ்பேசியஸாக இருக்கு. ஸோ இதே மாதிரி தான் இங்கே இருக்கக்கூடிய எல்லா இது எல்லாம் பிஸ்னஸ் இது எல்லாமே இதுலேயே சில ரூம்கள் சூட்டு கொடுத்துருக்காங்க. ஓ, அது ஒரு ஃபேஸ் கொடுத்துருக்காங்க நல்லா. ஒரு இது டப்போட டப்போட கொடுத்துருக்காங்க அதுலேயே. அதை விட இது கொஞ்சம் ஸ்பேசி கொஞ்சம் ஃபேஸ் கொஞ்சம் ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரு பால்கனியும் கொடுத்துருக்காங்க. இந்த வியூ பார்த்தீங்கன்னா அந்த ரூமுக்கு இந்த ரூமுக்கும் கொஞ்சம் பேஸ் கூட ஒரு ஆள் தங்குறது. இதெல்லாம் பேஸ்ட்டாக ஒரு போட்டிக்காக கொடுத்துருக்காங்க. இங்கிருந்தே இந்த மூணு அழகையும் ரசிக்கிற மாதிரி இந்த பகுதி ஃபுல் ரீல்ஸுமே இந்த பிளேஸையும் ரசிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ஃபேஸோட கொஞ்சம் பெரிய ஃபேஸு. ஸோ நல்ல ரெசார்ட்டோட ஓவர் வியூ பார்க்குற மாதிரி. ஆமாம், நம்ம ஸ்விம்மிங் பூல் நேராக இருக்குது. ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது இங்கிருந்து பார்க்குறக்கு. இப்போ இந்த பிஸ்னஸ் ஹாலில் தங்குறீங்க. இப்போ பார்த்த ரூம்ஸில் இருக்கிறீங்களுக்கு குழந்தைங்க பெரியவங்கெல்லாம் ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கிறதுக்கு இந்த ஜன்னல் பார்த்துருப்பீங்க. அந்த பக்கம் அப்படியே இயற்கை எழிலோடு இருக்குது. நம்ம பழைய வீடுகள் இருக்கக்கூடிய ஜன்னல் மாதிரி அமைக்கப்பட்டு இது ஒரு சூப்பரான பிளேஸ். சுற்றியும் கொடுத்துருக்காங்க. இது சுற்றியும் பெரிய வியூ. அந்த பக்கமும் இருக்குது. இப்போ இந்த பக்கமும் இருக்குது, பேக்லேயே இருக்குது. இந்த பக்கம் நல்ல ஒரு பெரிய நம்மளே நினச்சி கூட பார்க்க முடியாது. ஒவ்வொரு இடத்தையும் அப்படி ஒரு பெரிய புத்திஸ் கொடுத்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதுதான் செட்டிநாடு உடைய ஹாலு. இப்போ நம்ம அது பார்த்துட்டீங்க ஏதோ செட்டிநாட்டுக்குள்ளேயே வந்த மாதிரி. உண்மையாக ஒவ்வொன்றையும் பாருங்க. இப்போ இந்த லெஃப்ட் ரைட்டை மாறிடுச்சு பாருங்க. ஒவ்வொரு ரூமுக்கும் இப்படி ஒரு தனித்தனி ஊஞ்சல் கொடுத்துருக்காங்க விளையாடுவதற்கு. இப்போ நம்மளும் குழந்தை ஆகிட்டோம். இந்த அழகளை மயங்கி அதான் சொன்னேன், 80 வயசில் வரவங்க கூட 20 வயசு ஆகிடுவாங்க. இந்த 20 வயசில் இருக்கிறீங்களும் 5 வயசு குழந்தை ஆகிடுவாங்க. இந்த இடத்த பார்க்கும்போது ஜன்னல் மாதிரியே அந்த ரூமுக்கு அந்த விளக்கேறி இல்லையா அது கூட இல்லை. நம்ம சொன்ன மாதிரி சார் இதுவே இந்த அந்த காலத்தில் திண்ணை இருக்கும் எல்லா வீட்லையும். எல்லா வீட்லையும் திண்ணையை பட்டு போச்சுப்பாங்க. இப்போ திண்ணைக்கு பதிலாக கேமரா வைக்க வேண்டியதாக இருக்கு. எவ்வளோ வந்துட போகிறான்னு அந்த காலத்தில் தான் வீட்டில் வந்து யாராவது பழகுங்கிற காலம் போய் எவனாவது வந்துட போகிறான்னு கேமரா மனிதன் அவ்வளோ தவறானோன்னா மாறி இருக்காங்க. இந்த கதவு மிக முக்கியமாக அவர் எவ்வளோ யோசிச்சிருக்காரு. இதோடைய திக்னஸ் இதோடைய கணம் இந்த செட்டிநாடோட இது பொம்மைங்கெல்லாம் பாருங்கள். அங்கே யூரோப் ரொம்பல வேறு மாதிரி டிசைன் வரும். இங்கே எல்லாமே இந்த தஞ்சாவூர் ஸ்டைலில் செட்டிநாடு ஸ்டைலில் இருக்கிற பொம்மைகள் அலங்காரங்கள் இந்த மாதிரி அந்த ஃப்ரேமிங்கில் கூட அந்த பட்டு அந்த வேலைப்பாடுகள் எல்லாமே இந்த பாத்ரூம் கூட கரெக்டாக நம்ம ரெண்டு ஒன்றாவே நினச்சிருக்கோம் சார். இந்த செட்டிநாடு ஸ்டைல்லையும் பாத்ரூம் கதவு கூட நல்ல ஒரு பெரிய பேஸ் கொடுத்துருக்காங்க எப்பவும் போலவே பாத்ரூமுக்கு. இந்த விளக்கு கூட அந்த செட்டிநாடு அந்த காலத்தில் எரியிற மாதிரியான விளக்கு. ஒரு இங்கிலீஷ் மாடல் இருக்கக்கூடாதுன்னு தனித்தனி ஊஞ்சல் கொடுத்துருப்பாங்க. எல்லா ரூமுக்குமே தனி ஊஞ்சல்கள் இருக்கும். ஒவ்வொரு ரூமுக்குமே இந்த மாதிரி டேனிங் இதோட உட்காந்து இந்த விளக்கு எரியும். செட்டிநாடு அந்த காலத்தில் தீபம் மண்ணெண்ண விளக்கு ஆயில் ஊற்றி எறி விடுற விளக்கு போல இது இங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. செடியிலேயே அது அதே ஒரு பொம்மையாக தான் இதுவும் பண்ணியிருக்காங்க. அடுத்து கருங்கல் வீடுகள். கருங்கல்ல எப்படி வீடு கட்டியிருப்பாங்க? அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியான விஷயம் இல்லையா? கருங்கல்ல வீடு கட்டுறதுன்றது இப்போ இந்த ஸ்டெப்ஸுக்கு மேலே வந்து
கீழையும் கொடுத்துட்டு இப்படி மேலேயும் ஒரு பிளேஸை கொடுத்துருக்காங்க. மேலே மலைப்பிரதேசங்கள் எடுக்கிறதுக்கு செங்கல் கோட்டை மாதிரி. ஆமாம், செங்கல் கோட்டை மாதிரி வச்சு மேலே ஒரு பிளேஸ் கொடுத்து ஃபோட்டோ எடுக்கப்படுறது. கருங்கல்ல மன்னர்கள் வாழ்ந்தார்கள் இல்லையா? ஏதோ இந்த கண்கட்டி வித்தன்னு சொல்லுவாங்களே சார், டக்குன்னு ஒரு ஒரு ஏரியாவில் இருக்கும், திடீர்னு இன்னொரு ஏரியாவுக்கு வரும். இதை கூட ஏதோ டெக்னிக்கலை காட்ட முடியும், இப்படி நேச்சுரலில் பண்ணி. அதுதான் சொல்கிறேன் சார், இதுக்குள்ளேயே ஸ்விம்மிங் பூல் வேறு கொடுத்துருக்காங்க. ஓ, கருங்கல் வீட்டுக்குள்ளேயே. ஏன்னா ராணிகள்லாம் அந்த காலத்தில் உள்ளே குளிச்சிருவாங்க. இதுதான் ஸ்விம்மிங் பூலு. சரி, ஒரு ஆச்சரியத்துக்கு மேலே ஆச்சரியமாக இருக்குன்ற மாதிரி கல்வீடுக்குள்ளே ஒரு ஸ்விம்மிங் பூல் அப்படின்னு. ஆ, பெட்ரூம் பார்ப்போம் வாங்க. அப்படியே டபுள் பெட்ரூம், அது அனிமூன் ரூம்பு. புது தம்பதியினருக்கு, புதுசாக மேரேஜ் ஆனைகளுக்கு அந்த பூ அலங்காரம் பண்ணுறதுக்காக தான் அந்த விட்டங்கள் கொடுத்துருக்கு. ஏலகிரி மலையில் இருந்தாலும் குளிர் பத்தல்னா ஏசி வசதியும் ஃபேன் வசதியுமே கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த ரூம்பு பார்த்தோம், இது அதுலேயே மாதிரி ரூம்பு, இந்த விளக்கெல்லாம் கொடுத்து. அதே போல் ஒவ்வொன்றையும் ஒரு டிசைன் மாறுபடுது. கதவு அதே மாதிரி சார், இது செப்பல் வைக்கிறதுக்கு அந்த மாதிரி இல்லை. வெத்தலை பெட்டி கணக்கு பிள்ளை இருப்பார். ஆமாம், கணக்கு பிள்ளை உட்காந்து ஒவ்வொரு பைசா வந்தாலும் எழுதிடுவார். அவருடைய நோட் புக் எல்லாம் வைப்பாங்க. எல்லாத்துலயும் அது ஒன்று ஒன்று வச்சிருக்கு. அதே வேலைப்பாடோட வேலைப்பாடு. டிரைவருக்கு நைட் ரெஸ்ட் எடுக்க ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. செப்பரேட்டா. ஸோ அதுலயுமே எல்லா வசதியும் ஏற்பாடு. ஆமாம், அந்த கதவு கூட, இந்த ஜன்னல் கதவு இது எக்ஸ்ட்ரா ஒரு ரூம்பு. இந்த கதவு எல்லாம் அதே மாதிரி. அந்த கருங்கல் வீட்டுக்கு என்ன கணம் பாருங்க, ஒரு கை பிடிக்க முடியல. இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு யோகா பிளேஸ். ஓகே, இது எல்லாம் இந்த இயற்கையை ரசித்தபடியே சுற்றியும் ஒரு பில்டிங் பாருங்கள், எவ்வளோ இயற்கையாக இருக்குன்னு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஐயர் தெருவு. பையங்கார் தெருவுக்கு வந்துட்டோம். வரவேற்கிறது நம்மளுடைய பசு தான். ஏன்னா ஐயர் தெருவுக்கு பசு ரொம்ப முக்கியம். அவங்க பிரத்யேக உணவில் வந்து பால், நெய், வெண்ணெய், மோர், இது இல்லாமல் அவங்க வீட்டில் உணவே இருக்காது. அதனால் முதல் ஐயங்கார் தெருவு ராமூர்த்தி சார் சிந்திச்சுருக்கிறத பாருங்கள். பசுவை வச்சு அடுத்த பிளேஸை ஓப்பன் பண்ணுறாரு. அந்த ஐயர் தெருவுங்கிறதுக்காகவே ஒரு கோபுரத்தில் இந்துவுடைய பிரகாரம் அவங்க வணங்கக்கூடிய ராஜகோபுரத்தை அவர் கட்டியிருக்காரு. இதில் இப்போ பார்த்தா வேற உலகத்துக்கு வந்தது போல இருக்கும். ஆமாம், இந்த கோயில் அதுக்காகவே கட்டப்பட்டது. இந்த அலங்காரங்கள்லாம் பாருங்கள், கதவுல இருந்து ஜன்னல் இருந்து பேர் கூட கண்ணதாசன் எல்லாம் வாரியர் எல் மகிழ்வம் இப்படி அவர் ராமூர்த்தி சாருடைய அவர் அந்த முன்னோர்களுக்கு வாழ்ந்த கவிஞர்களுக்கு முன்னோர்களுக்கு கொடுக்கணும் கொடுத்துருக்காரு. இது வந்து அவங்களுடைய விலேஷனை அவங்க சித்தப்பா அம்மா பொன்னம்மாள் குட்டிசாமி அம்மா கண்ணு தாய் அவங்க அம்மா அப்படி அவங்க வம்சத்தில் உள்ளவங்க பேரெல்லாம் நினைவுபடுத்தியிருக்காரு. அவங்க கதவுக்கு மேலே எப்படியெல்லாம் அலங்காரம் பண்ணுவாங்க. இந்த டிசைனிங்களே பாருங்கள், திரைப்பட கலைஞர்கள் உருவாக்கின மாதிரி அவருடைய மூளை அந்த அளவுக்கு சரிப்பட்டு. இதெல்லாம் பாரிஜாதம், பன்னீர் தாஸ், இது எல்லாமே அவங்களுடைய விலேசர் ஜெயலட்சுமி ஆஞ்சநேயர். அகரகம் ரூம்புக்குள்ளே வந்துட்டோம். இது பார்த்தீங்களா, ஐயர் தெருவுக்கான அந்த ஒவ்வொரு அந்த எவ்வளோ ஃபேஸ் கொடுத்துருக்காங்க ஊஞ்சல். இப்போ அதுக்கும் ஐயர் தெருவுக்கு தகுந்த போல் அந்த கதவு. இதுக்கு பால்கனி மேலே கொடுத்துருக்காங்க. பெட்லேருந்து கொடுத்த அந்த கூம்பு, இப்போ பெட்டில் மேத்த மாதிரி மேலே அந்த சைடு பிரேம் கொடுத்து அந்த கூம்பு கொண்டு வந்திருக்கப்பெல்லாம் அந்த ஹேர் ஸ்டைலில் தெருவுமே அதே மாதிரி கோழி குண்டெல்லாம் பதிச்சு எல்லாம் அவ்வளோ குழந்தைங்க விளையாடுவாங்கல்ல. இப்போ இது பார்த்தீங்களா, அந்த பக்கம் பசுமாட்டில் என்ட்ரன்ஸ் வர வச்சாரு. ஆரம்பிச்சது முடிக்கும் போது கிருஷ்ணரை பதிவு பண்ணியிருக்காரு. பின்னாடியும் பசுக்கள்லாம் அமைது. சரி, இப்போ உங்களுடைய நண்பர் இவ்வளவு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருக்காரு. நண்பர் அப்படிங்கறதோட குருநாதர் நிகழ்ச்சியா இருக்கு சார். ஏன்னா அதனாலதான் இந்த வார்த்தை என்னுடைய குருவா இருக்கலாம், இல்ல தந்தையா இருக்கலாம், எனக்கு ஒரு வழிகாட்டியா இருந்திருக்கலாம், நான் இனிமே எப்படி பயணிக்கணும்னு. ஏன்னா இது திறப்பலான்னு ஒரு விருந்தளித்தார் அவர். எந்த யாரையும் பார்க்கல, இந்த ஊர் மக்கள், ஏழுகரையில் வசிக்கிற மக்கள், வர மக்களுக்கு எல்லாருக்குமே அது ஒரே மாதிரியான உணவு கொடுத்து காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அந்த உபசரித்த விதத்திலையும் தெரிஞ்சு போச்சு. என்னென்னா, இது இவ்வளோ பெரிய ரெஸ்டாரண்ட்டுகளை நுழையும் போது ஒரு செக் போஸ்ட்டு, யார் வராங்க, உங்களுக்கு பத்திரிகை இருக்கா, அழைப்புதல் இருக்கா, சாதாரண ஒரு கல்யாணத்தில் கூட அதை கடைப்பிடிப்பாங்க. யார் வேணாலும் வந்து சாப்பிட்டு போயிட்டு இருந்தாங்க அன்றைக்கு முழுவதுமே. அதுலேயே அவருடைய தர்மகுணத்தை பார்த்து போயிருந்தோம். எங்கன்னை போன்ற முதலாளிகள் இறுதி காலங்களில் பணங்களை எப்படி மக்கள்கிட்ட விட்டுட்டு போனோம், கொண்டு போய் ஸ்வீட்ஸ் வங்கியில் போடாமல் இங்கேயே ஒரு தாஜ்மஹால் போல் நார்த்தில், அங்கே இத்தாலியில் இருக்கிறத மடம் போல், போப்பாண்டம் இருக்கக்கூடிய இது போல் பிரம்மாண்டத்தை, ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்கிற பிரம்மாண்டத்தை நம்ம நாட்டிலையும் ஒரு பிரம்மாண்டம் இருக்கணும். அது இந்த ஏலகிரியில் ஏழை மக்கள் வருகை புரியக்கூடிய இடத்துல வரணும். அவர் பாருங்கள், நீங்கள் பணம் இருக்கிறீங்களும் இந்த இடத்துக்கு வரலாம், இல்லாதவங்களும் வரலாம். இது எவ்வளோ பெரிய வித்தை வேண்டும் தெரியுமா? இப்போ இது முகப்பு, முகப்பு பார்த்துருப்போம். இப்போ இந்த முகம் அந்த பக்கம் அந்த ஈரோப்பு ஸ்டைல் பண்ணியிருந்தாலும் இந்த பக்கம் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா, நம்ம சேர சோழ பாண்டிய மன்னர்களை நினைவுப்படுத்தும் விதமாக, அரண்மனைகளை அவங்களையும் கௌரவப்படுத்தும் விதமாக இது அமைக்கப்பட்டிருக்கு. இந்த புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய காவலர்கள், அரண்மனை காவலர்கள் எப்படி இந்த காலத்தில் இருந்திருப்பாங்க,
அப்படிங்கிற மாதிரி ஒரு முகப்பை கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு இடத்துலையும் தமிழ் பண்பாட்டுகளையும் நினைவுபடுத்தும் விதமாக ராமமூர்த்தி சார் அமைச்சிருக்காரு. பண்ணையார் இல்லத்துடைய முகப்பு இது, இரு சக்கரங்களோட பண்ணையார்கள் எப்படி வாழ்ந்துருப்பாருங்க கற்பனையில் ராமமூர்த்தி சார் அந்த கற்பனையை பதிவு பண்ணியிருக்காரு. இது பாருங்க, இந்த ஹாலே பாருங்க, அந்த காலத்தில் அந்த ஓடுடைய வியூ, அந்த ஜன்னலு, பண்ணையார் இல்லத்துடைய. இது வந்து பாட்டியாளுக்கான முகப்பு, உள்ள பாட்டியாளு. இந்த இடத்துல நிகழ்ச்சி பண்ணிக்கலாம், என்ட்ரன்ஸ் பாட்டியாளோட என்ட்ரன்ஸ். அதுக்கே பாருங்க ஒரு பண்ணையாருங்க எப்படி ஒரு அமைப்பா. எஸ், ஓ இது ஒரே மரத்துல அப்படியே செஞ்சதான். கலாச்சாரம், தமிழ் கலாச்சாரம், ஐரோப்பா கலாச்சாரம், மூணு கலாச்சாரத்தையும் அவர் பதிவு பண்ணியிருக்காரு. மிக நாகரிகத்தோட, பழமையோட, எலும்புகளை இரும்பாக்கி, சதைகளை சிமெண்டாக்கி, அவருடைய குருதி ரத்தத்தை தண்ணியாக்கி, அவருடைய எலும்புகளை செங்கலாக்கி கட்டப்பட்ட கட்டடம் தான் நான் இதை சொல்லுவேன். அவருடைய உயிரை அதனால உள்ளே திண்ணை அப்படின்றது இப்போ நாலு நண்பர்கள் வந்தால் அப்படி திண்ணையில் உட்காந்து பேசிக்கிட்டு. ஆமாம், அப்படி தானே இருக்கும் அந்த காலங்கள். வரக்கூடியது திறப்பலாம் முடிந்து கூட இன்னும் கொஞ்சம் வேலை படிக்கல் இருக்குது. இதை மக்களுடைய மனநிலைகளை பார்த்து விலை நேர்மணம் பண்ணலான்ட்டுங்கிறதுல எடுத்த உடனே ஒரு ஆலோசனை பண்ணலாம். இன்னொன்று, இது வியாபார ரீதியாக பார்த்து ஒரு பெரிய நிறுவனத்தில் ஒப்படைச்சிருக்கல. நீ ஸ்டார் கேட்டரிங்லாம் அப்படி தான் இருக்கும், அப்படிலாம் அவர் நினைக்கல. வியாபாரமாக பார்க்கல, இதை நம்மக்கிட்ட தான் இருக்கணும், இதை நம்ம செஞ்சால் தான் மக்களுக்கு இதை கொடுக்க முடியும். ரொம்ப அடிமட்டத்திலேருந்து தான் அவரும் வந்தவர். நான் அவர் கூட நின்று போட்டோ எடுத்தா, என்னப்பா நின்று எடுக்கிற, உட்காருன்றாரு. அம்மா வந்து கை பிடிச்சி உட்கார வைக்கிறாங்க. நான் அவர் கூட அம்மா அம்மா இல்லை, நான் நின்று எடுத்துக்கிறேன் ஐயா கூட, எனக்கு கூச்சமாக இருக்குது. அப்போ அந்த மனித தன்மையை பாருங்கள், ஆ சமமாக இருக்கணும். சரி, இப்போது இந்த தங்க கோட்டையை பற்றி பேசும்போது தமிழ்நாட்டினுடைய தாஜ்மஹால்ன்ற அளவுக்கு நீங்கள் சொல்லும்போதே தெரியும் எந்த அளவுக்கு நீங்கள் வியக்கிறீங்க. இப்போ தாஜ்மஹாலுக்கு இதுக்குள்ள வித்தியாசம், தாஜ்மஹால் பார்த்துட்டு நீங்கள் 300 ஆண்டுகளுக்கு பின்னாடி நோக்கி பார்த்தாலும் தான் தாஜ்மஹால் அதிசயம். ஆனால் இந்த விஞ்ஞான காலத்தில் அதை மறைச்சிட்டு பார்த்தீங்களா, தாஜ்மஹாலோட 100 மடங்கு பிரமாண்டம் இதுக்குள்ளே இருக்குது மக்களுக்கு. இது எவ்வளவு ஏக்கரில் அமைஞ்சிருக்கு சார்? 10 ஏக்கர்ஸில் அமைஞ்சிருக்கா கேள்விப்பட்டேன். சுற்றி 100 கணக்கான ஏக்கர் இதுக்காக காட்டோட்டங்களுக்கு அவர் இடங்களையே ஃப்ரீயாக விட்டுருக்கிறாரு. அந்த இதுக்கு சுற்றுச்சூழல் நல்லா இருக்கணும் இல்லையா? 5 கேட்டகரி பார்த்தா இதுதான் 6வது கேட்டகரி, யூரோப்பா ஸ்டைல், தினவீன. ஆமாம், அயல் நாடு. இந்த மற்ற பாத்ரூமுக்கு இதில் என்ன வித்தியாசம்னா, பாத்டப்பு. ஆமாம், வாட்டப்பு இதில். ஏன்னா அவங்க அந்த மாதிரி தானே வாழ்வாங்க. ஆமாம், ஒரு சொகுசாரியாக ராமமூர்த்தி சார் மறக்காமல் பண்ணியிருக்காரு. எனக்கு கூட அந்த உள்ளே இருக்கிற பாட்டியாரோட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் மனதை கொள்ளு கொள்ளும் விதமாக இந்த ஓப்பன் பாட்டியார் இந்த மாதிரி எப்படி. ஆமாம், எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கிறாங்க பாருங்க. மேடை, இதில் நிகழ்ச்சிகள் நடத்திக்கலாம். ஓப்பன் ஸ்டேஜ், இது ஓப்பனு, அது ஸ்டேஜ். அதோ பண்ணையார் குதிரை வண்டியில் போவார் இல்லையா? பண்ணையாருங்கண்ணா, கார் இல்லாத காலம் இல்லையா? ஆமாம் ஆமாம், அந்த குதிரை வண்டியும் பதிவு பண்ணியிருக்காரு. அந்த பண்ணையாருடைய மனைவிகள் எப்படி இருப்பாங்க, பண்ணையாருங்க எப்படி இருப்பாங்க, அவர் குறுநில மன்னர்கள் இவங்க, இந்த பண்ணையாருங்கிறவங்க, இந்த ஃப்ரேம்லாம் கூட அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு. இதுதான் இக்கத்துலேயும் ஒரு பிரம்மாண்டமாக ரொம்ப காஸ்ட்லியான ஒரு இதுனா சிலைனா இதை தான் சொல்லணும், ஆதான் ஏவலுடைய சிலையை. இது ஒரே கல்லில் செய்யப்பட்டது, 2-3 முறை டேமேஜ் ஆகி 3வது முறை முயற்சி பண்ணி ஏலகிரி இந்த மலை மேலே கொண்டு வந்து சேர்த்தது தான் ஒரு பெரிய கிரேட்டாக அதை சாதனையாக ஐயா நினச்சி ரொம்ப பெருமைக்கிறேன். வரவங்க கண்டிப்பாக இது உடனே ஒரு ஸ்டில் எடுக்கலாம். மிக பெருமைக்குரிய சில ஆதரணியவாள் சிலை. தங்கக்கோட்டையில் 3 பால்ஸு, இதில் ஒரு பெரிய பால்ஸ் இது. இதில் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் மேலே போய் ஆள் நிற்கலாம், சுற்றிட்டு போய் நின்று ஃபோட்டோ எடுத்துக்க, அடுத்த பால்ஸு குளிக்கலாம், அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. இதில் பெரிய விஷயம், பால்ஸ் இப்படி கண்ணால் பார்க்காம பின்னாடி அந்த தண்ணி ஊற்றுறதுக்கு பின்னாடி நின்று ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு 2வது ஸ்டெப்புன்னு கொடுத்துருக்காங்க. போய் நின்று ஆளுங்க எடுத்து போட்டோ எடுத்துக்கிற மாதிரி. ஒரு பால்ஸ் அந்த சென்ட்ரல் பால்ஸ் தான் குளிக்கிறதுக்கு, அந்த SST ஆங்கில் போட்டிருந்தது. இது சிறுவர் பூங்காக்காக பிள்ளைங்க இங்கே வந்து விளையாடும் போது பால்ஸை பார்த்துக்கிட்டே குழந்தைங்க இங்கே விளையாடலாம். 10 ஏக்கரில் இவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்டத்தை உருவாக்குறாருன்னா இன்னைக்கு தோராயமாக இதனுடைய மதிப்பு அப்படின்றது எந்த அளவில் இருக்கும் சார்? ஒரு 10 ஏக்கரா அப்படிங்கும் போதும் இதெல்லாம் கட்டமைக்கிறதுக்கு அப்படின்னு அவ்வளோ நம்ம முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பணம் வைக்கிறோமோ. இதை மலையில் இருக்கு, இப்போ எடுத்து வர டிரான்ஸ்போர்ட் ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஒவ்வொரு பொருளும் இந்த மலையில் கொண்டு வந்து சேர்த்துறதுக்கு ஒரு செலவாக இருக்கும். பர்ச்சேசிங், விமானத்துலேருந்து வெளிநாட்டுலேருந்து கொண்டு வந்தது, அதுக்கப்புறம் லேபர் இருக்குது.
இந்த ஒரு நல்ல ஒரு அமைப்பா இருக்கு இல்லையா? இது வர இங்க எல்லாமே நல்ல ஒரு சுத்தி பாக்குறதுக்கு பப்ளிக்கு எலக்ட்ரிக் இதெல்லாம் ரெடி பண்ணிருக்காங்க. இது இந்த மாடல் பர்டிகுலரா ஒரு ராஜா உட்காந்து சுத்தி வர மாதிரி. ராஜா உட்காந்தாலும் இப்போ நம்ம தான் ராஜா. அந்த நன்றி எல்லாம் ராமூர்த்தி சாருக்கு தான் சேரணும். நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க இல்லையா சார்? ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு இடத்துல பார்த்தேன், அதில் சுற்றிக்கிட்டே இருந்தாங்க எல்லாம். அதில் அதனால தான் நான் அதை பார்த்து வியக்கிறேன். நான் கண்கிழங்குவதற்கும் நெஞ்சாரு நினைத்து அந்த பணி செய்கிற காரணம் அவருடைய அன்புக்காக, அந்த தர்ம குணத்துக்காக தான், ராமூர்த்தி சாருடைய அந்த குணத்துக்காக தான். அன்றைக்கு அதனால் நாங்கள் எல்லாம் பார்த்தோம். காலையிலேருந்து நைட்டு இரவு சாப்பாடு என் ரூமில் இருக்குது. எனக்கு தேவையானது எல்லாம் ஸ்நாக்ஸோட எல்லாம் பத்து ஐட்டங்கள் கூட எனக்கு அங்கே வச்சுருக்காங்க. வர விருந்தாலும் எப்படி உபசரிக்கிறேங்கிறது அவர்கிட்ட இருந்தால் தான் இன்னொரு படி நான் கற்றுருக்குறேன். அப்படி ஒரு ரவுண்டு போவோமா சார்? பார்ப்போம். ரொம்ப சந்தோஷம் சார், நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. அதை விட இந்த பிரம்மாண்டமான ஒரு இடத்த எங்களுக்கு சுற்றி காமிச்சிருந்தீங்க. பார்க்க பார்க்க எங்களுக்கும் பிரமிப்பு. ஒரு கட்டத்தில் நம்ம சுற்றி பார்க்க முடியாமல் உட்கார்ந்தது கூட ஞாபகத்தில் வருது. இப்போ பேசும்போது ஐயா ராமமூர்த்தி ஐயா அவர்களுக்கும், துணைவியார் அம்மா அவர்களுக்கும், குழந்தைங்களுக்கும், அனைத்து உமர்ம பிள்ளைகள், ஊழியர்கள் அனைவருக்கும், மேனேஜ்மெண்ட்டுக்கு என் நன்றியை, ஏஆர் தங்கக்கோட்டை நிறுவனத்துக்கு மனமார்ந்த என் நன்றியை, நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ரொம்ப நிறைவாகவே அந்த பணியை நீங்கள் செஞ்சு முடிச்சிருக்கீங்க சார். அதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரியப்படுத்தணும். நன்றி சார்.